அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சுருக்கம் எழுதுகிற முறையை. இந்த சுருக்கம் சம்பந்தப்பட்ட வினாக்கள் வாரது பார்ட் டூ பேப்பரில் இரண்டாவது வினாவில் ஆனா பகுதிக்கு. இதுக்கு 13 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டுகிறது. சுருக்கம் என்று சொல்கிறது விரிவான ஒரு உரைநடை பகுதி ஒன்றை, அதில் கருத்துக்களுக்கு எந்தவித பாதகமும் ஏற்படாதவாறு, அதில் கருத்துக்கள் குன்றாதவாறு சொந்த மொழி நடையிற திரட்டி சுருக்கி எழுதுறது தான் நாங்கள் சுருக்கம் என்று சொல்லி அதுக்கான வரை விளக்கணத்தை கொடுப்போம். இந்த சுருக்கம் எழுதப்பட்ட சந்தர்ப்பங்கள் 5 சந்தர்ப்பங்கள் இருக்கிறேன். அதில் முதலாவது சந்தர்ப்பம் பத்திரிகை துறையில், அதாவது எங்களோட கைகளுக்கு இன்றைக்கு கிடைக்கிற பத்திரிகைகளை பார்த்தோம் என்றால் அதில் இருக்கிற தலைப்புச் செய்தியோட கீழே வரக்கூடியது சுருக்கமாகத்தான் காணப்படும். ஒரு நிகழ்வுற ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் மேடையில் ஆற்றின உரைகளை குறிப்பிட்டாங்களா என்றால் அவர் அந்த இடத்துல ஆற்ற உரைகளில் சுருக்கம் தான் அந்த பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதனால் பத்திரிகை எழுதப்பட்ட இந்த சுருக்கம் எழுதப்பட்ட சந்தர்ப்பங்கள பத்திரிகை துறை மிக முக்கியமாக பங்களிப்பு செலுத்துது. இரண்டாவது புத்தகம் வாசிப்பு. புத்தகம் வாசிப்புன்ற நேரம், நாங்கள் புத்தகங்கள் வாசிக்கிற நேரம் கட்டாயம் சுருக்கம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு கதை பகுதியாக இருந்தால் அந்த கதை பகுதியில் சுருக்கம் எங்களோட மனதில் பதியப்பட்டிருக்கும். அடுத்தது தொகுப்புரைகள். தொகுப்புரைகள் என்று சொல்றது ஒரு சொற்பொழிவுற அல்லது ஒரு விவாதத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரங்காட்டின் குறிப்பிட்ட விடயங்களை தொகுத்து எடுக்கிறது. இந்த இடத்துலையும் சுருக்கம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது செய்தி தயாரிப்பு சுற்று நிறுவனங்களின் போது. செய்தி தயாரிப்புன்ற நேரம், செய்திகளை நாங்கள் பார்க்குற நேரத்துக்கு எங்களுக்கு விளங்கும் செய்திகளில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் நடந்த நிகழ்வுகளின் ஒரு சுருக்கம். நடந்த நிகழ்வுகள் எந்த ஒன்றையும் முழுமையாக அந்த இடத்துல காட்ட மாட்டாங்க, அதில் உள்ள சுருக்கத்தை தான் காட்டுவாங்க. அப்போ பத்திரிகை துறை, புத்தக வாசிப்பு, தொகுப்புரைகள், செய்தி தயாரிப்பு இந்த விடயங்கள சுருக்கம் பயன்படுத்தப்படுகின்றது. இதை நாங்கள் விளங்கணும். அடுத்து நாங்கள் சுருக்கம் எழுதுகிற படிமுறைகளை பார்ப்போம். சுருக்கம் எழுதுறதுக்கு மிக முக்கியமாக அவசியமானது இந்த படிமுறைகள். இந்த படிமுறைகளை தெரிந்தால் எந்த பிழைகளும் இல்லாமல் சுருக்கம் எழுதக்கூடியதாக இருக்கும். அதில் முதலாவது படிமுறை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரைநடை பகுதிகளை கருத்தூன்றி தெளிவான முறையில் வாசிக்கிறது. இது வந்து முதலாவது படிமுறையாக நாங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கு நாங்கள் ஒரு முறை வாசித்து எங்களுக்கு விளங்காவிட்டால் நாங்கள் வந்து பல முறைகள் வாசித்து அதுக்கான தெளிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது முக்கியமானது. சுருக்கத்திலே மிக முக்கியமானது இந்த விடயம். அடுத்து இரண்டாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது பிரதான கருத்தை இனம் காண்றது. நாங்கள் கருத்தூன்றி வாசிக்கிற நேரமே இதில் இந்த பந்தி இந்த உரைநடை பகுதி எதை குறிப்பிட்ற அந்த விடயத்தை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். அது நாங்கள் இரண்டாவதாக செய்ய வேண்டியது பிரதான கருத்தை மைய கருத்தை இனம் காண்றது. அடுத்ததான் நாங்கள் செய்ய வேண்டியது குறிப்பெடுத்தல். குறிப்பெடுக்கிறன்றது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தாள் தருவாங்க. கட்டாயம் அந்த தாளில் நாங்கள் 7 பாயிண்ட்ஸ் அதாவது 7 குறிப்புகள் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அந்த பந்திகளுக்கு உள்ளால் உள்ள விடயங்களை பாயிண்ட்ஸ் ஃபார்மில் நாங்கள் எழுதி கொள்வது. அடுத்ததான் நாங்கள் செய்ய வேண்டியது அதை எடுத்த அந்த பாயிண்ட்ஸ்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதில் நாங்கள் முதலாவது பார்க்கணும் உதாரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவா. அடுத்தது அணிகள், வர்ணனைகள், இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அப்படி குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த சொற்களை நாங்கள் நீக்கணும். அந்த சொற்களை நீக்கணும். நீக்கிட்டு அடுத்ததான் பார்க்கணும் ஒரே சொற்கள் ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சொற்கள் இருந்தாலும் அந்த சொற்களை நாங்கள் நீக்கணும். இதெல்லாம் நீக்கிட்டு ஒரு பந்தி அமைப்புற அதே அந்த எக்ஸ்ட்ரா தாள நாங்கள் கீழால் ஒரு பந்தி அமைப்புற எழுதிக்கணும். அடுத்ததான் நாங்கள் எங்களை எக்ஸ்ட்ரா பேப்பரில் எழுதின அந்த பந்திர உள்ள சொல்லளவை கவனித்து ஒரே பந்திர நாங்கள் எங்களோட விடை பேப்பரில் எழுதணும். இப்படி எழுதுகிற நேரம் எந்த பிழைகளும் இல்லாமல் ஒரு சுருக்கம் எழுதக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் இதுக்கு நாங்கள் 15-20 நிமிடங்கள் இந்த சுருக்கத்துக்கு வந்து நாங்கள் ஒதுக்கணும். இந்த சுருக்கம் எழுதுகிற நேரம் பொதுவாக சில விடயங்கள் கவனிக்கணும். அதில் முக்கியமானது எங்களோட உரைநடை பகுதிகளில் வினாவும் விடையுமாக சில வாக்கியங்கள் வரும். அப்படி வாக்கியங்கள் வார நேரம் அதை நாங்கள் ஒரே கூற்று வாக்கியங்களாக மாற்றி எழுதணும். உதாரணமாக, வேட்டையாடச் சென்ற மகன் சிங்கத்திடம் சிக்கி இறந்ததை கேட்ட தாயின் துயரம் எவ்வாறு இருந்தது. அடியற்ற மரம் போல நிலத்தில் விழுந்தால் கதறி அழுதால் பெருமூச்சு விட்டபடி அவள் உயிரை நீத்தாள். இது ஒரு உரைநடை பகுதியில் வந்த ஒரு சில வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள சுருக்கம் எழுதுகிற நேரம் நாங்கள் எழுதணும் மகன் இறந்ததை கேட்ட தாய்
பெருந்துயரத்தால் உயிர் நீத்தாள். இதுதான் இந்த பந்திகளுக்கான சுருக்கம். இவ்வாறு நாங்கள் அந்த வினாவும் விடையுமாக வர நேரம் தாயின் துயரம் எவ்வாறு இருந்தது, அதுக்கு பின்னால் விடை அவர் அடியற்ற மரம் போல நிலத்தில் விழுந்தால் கதறி அழுதால் பெருமூச்சு விட்டபடி அவள் உயிரை நீத்தாள். இவ்வாறு வினாவும் விடையுமாக வர நேரம் நாங்கள் அதை ஒரே கூற்று வாக்கியங்களாக, மகன் இறந்ததை கேட்ட தாய் பெருந்துயரத்தால் உயிர் நீத்தாள், ஒரே கூற்று வாக்கியங்களாக எழுதுகிறது. இது முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது. அடுத்ததா வர்ணனைகள் அணிகள் வார நேரம். சில உரைநடை பாதிகள் அதிகளவு வர்ணனைகள் அணிகள் வரும், அப்படி வார நேரம் அதை நாங்கள் அந்த வர்ணனைகள் அணிகள் எல்லாம் நீக்கிட்டு எழுதணும். அதே நேரம் செய்யுள் பகுதிகளாக வார நேரம் அந்த செய்யுள் பகுதிகள்ற பொருளை நாங்கள் எழுதணும். அந்த செய்யுள் பகுதிகளையும் காணப்படுற வர்ணனைகள் எல்லாம் நீக்கிட்டு அதில் உள்ள பொருளை மாத்திரம்தான் நாங்கள் பொருளையும் நிறைய உதாரணங்கள் வந்தால் அந்த உதாரணங்கள் எல்லாம் நீக்கி அதில் பொருளை மட்டும்தான் அதில் நாங்கள் எழுதணும். முக்கிய பொருளை மட்டும்தான் எழுதணும். இது கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக குறிப்பிடணும், தொடர்ச்சியான பல கருத்துள்ள பல வாக்கியங்களை தொகுத்து ஒரே வாக்கியமாக எழுதணும். தொடர்ச்சியாக கருத்துள்ள பல வாக்கியங்கள் வரும். உதாரணமாக மக்களின் வாழ்நாள் சில, அவர்களின் அறிவும் சிறிதே, அக்குறுகிய ஆயுட்காலத்தில் பிணியோ பல, ஆனால் கல்வியோ கரையில்லாதது, எல்லா நூலையும் கற்றல் இயலாது, ஆகவே பொருத்தமான தேவையான கல்வியை ஆராய்ந்து கற்க வேண்டும். இதொரு ஒரு பந்தி. இதுக்கான சுருக்கம் எழுதுகிற நேரம் வாழ்நாள் சிறிதாகவும் கல்வி பரந்ததாகவும் உள்ளமையால் ஆராய்ந்து கற்க வேண்டும். இவ்வாறு இதுக்கான சுருக்கத்தை வந்து நாங்கள் கட்டாயம் எழுதணும். இது சுருக்கத்தில் கவனிக்க வேண்டிய பொதுவான விடயங்கள். இந்த விடயங்கள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் தவிர்த்து தான் நாங்கள் எங்கள் சுருக்கத்தை எழுதணும். அடுத்தது வந்து எங்களுக்கு சுருக்கம் எழுத கொடுக்கப்படுற அந்த உரைநடை பகுதிகள அந்த பந்திர ஒரு வரைவிலக்கணம், அதாவது ஒரு சொற்றொடர் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த சொற்றொடருக்கான தனிச்சொல் எங்களோட தமிழ் இலக்கணத்தில் காணப்படும். உதாரணமாக சோதிடன் செல்வந்தனை நோக்கி, உனக்கு நிலம் நீர் தீ வழி ஆகாயம் எனும் ஐம்பொருள்களுள் ஏதாவது ஒன்றினால் பேராபத்து ஏற்படலாம் என்றார். இதில் நாங்கள் பார்க்குற நேரம் நிலம் நீர் தீ வழி ஆகாயம் இதெல்லாம் ஐம்பூதங்கள். அதனால் நாங்கள் சுருக்கம் எழுதுகிற நேரம் ஐம்பூதங்களுள் ஒன்றால் செல்வந்தனுக்கு ஆபத்து ஏற்படலாம் என சோதிடன் கூறினான். அப்படி அதை சுருக்கி எழுதணும். கட்டாயம் இந்த சொற்றொடர்களாக வாரத்தை நாங்கள் சுருக்கி எழுதணும். இது வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. அடுத்ததே சுருக்கம் எழுதுகிற நேரம் தன்மை முன்னிலை சொற்களை தவிர்த்துட்டு நாங்கள் படர்கை சொற்கள் இடம்பெற மாதிரி எழுதணும். இதுவும் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த விடயங்கள் எல்லாம் கவனித்து எழுதினால் எந்த பிழைகளும் இல்லாமல் ஒரு சுருக்கத்தை எங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும்.